தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தை சேர்ந்த 18 வயது பெண் பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்ட்ரோ மதிவாணன் மருமகள் மெர்லின் வீட்டில் தங்கி ஓராண்டாக வேலை செய்து வந்தார். பேசியபடி சம்பளம் வழங்காததால் கடந்த ஜூலை மாதமே அந்த பெண் சொந்த ஊருக்கு திரும்பி செல்ல விரும்புவதாக கூறியுள்ளார். ஆனால் ஆண்ட்ரோ மெர்லினா தம்பதி அவரை ஊருக்கு அனுப்பாமல் கட்டாயப்படுத்தி வேலை வாங்கியதுடன் துன்புறுத்தி கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் போலீசில் புகார் அளித்தார். மதிவாணன் அவரது மனைவி மெர்லின் மீது இந்திய தண்டனை சட்டம், வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 6 பிரிவுகளில் நீலாங்கரை அனைத்து மகளிர் போலீசார் கடந்த 19ஆம் தேதி வழக்கு பதிவு செய்தனர். இருவரும் தலைமறைவானதால் 3 தனிப்படைகள் அமைத்து தேடினர். ஆந்திராவில் பதுங்கியிருந்த கணவன் மனைவியை தனிப்படை போலீசார் கடந்த 25ஆம் தேதி கைது செய்தனர். இருவரும் பிப்ரவரி 9ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கில் மதிவாணனும் மனைவி மெர்லினும் ஜாமீன் கேட்டு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். பணிப்பெண்ணை துன்புறுத்தியதாகவும் தாக்கியதாகவும் கூறப்படும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தவறானவை என அதில் தெரிவித்திருந்தனர். தங்களது குடும்ப உறுப்பினர் போல பணிப்பெண்ணை நடத்தியதாகவும் அவரை கல்லூரியில் சேர்த்து அதற்கான கட்டணத்தையும் தாங்களே செலுத்தியதாகவும் மனுவில் குறிப்பிட்டிருந்தனர். அந்த மனு முதன்மை அமர்வு நீதிபதி எஸ் அல்லி முன்பு இன்று அவசர வழக்காக விசாரணைக்கு வந்தது. திமுக எம்எல்ஏவின் மகன் மருமகள் ஜாமீன் தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் காவல்துறை தரப்பில் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார்.